குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்கு சிபிஐ நீதிமன்றம் தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் புகையிலை பொருட்களுக்கு விற்பனை கிடங்குகளில் வைப்பது உள்ளிட்டவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்து குட்கா பொருட்கள் விற்கப்படுவதாகவும் இதனால் வரி ஏய்ப்பு நடைபெறுவதாக கிடைத்த தகவலின்படி கடந்த 2016ஆம் ஆண்டு சென்னை செங்குன்றம் பகுதியில் உள்ள ஒரு கிடங்கில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விநியோகம் செய்ய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக ஒரு டைரியையும் பறிமுதல் செய்தனர். அந்த டைரியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்ய அப்போதைய தமிழ்நாடு அமைச்சர்கள் மற்றும் மத்திய மாநில அரசு உயர் அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டதாக தெரிகிறது. அந்த சர்ச்சையில் அப்போதைய தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர், முன்னாள் வணிக வரித்துறை அமைச்சர் பி வி ரமணா, முன்னாள் தமிழக போலீஸ் டிஜிபி டி கே ராஜேந்திரன், சென்னை முன்னாள் போலீஸ் ஆணையர் ஜார்ஜ் பழனி, செந்தில்வேலன் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு உயரதிகாரிகள், போலீஸ் உயரதிகாரிகளின் பெயர்களும் அடிபட்டது. இந்த நிலையில் இந்த குட்கா ஊழல் தொடர்பாக திமுக தரப்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. பின்னர் வழக்கு பதிவு செய்த சிபிஐ கிடங்கு உரிமையாளர்கள் மாதவராவ், சீனிவாசராவ், உமாசங்கர் குப்தா, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன், மத்திய கலால்துறை அதிகாரி நவநீத கிருஷ்ணன் பாண்டியன், சுகாதாரத்துறை அதிகாரி சிவக்குமார் ஆகிய 6 பேரை கடந்த 2016ஆம் ஆண்டு கைது செய்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் டெல்லி சிபிஐ போலீசார் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். அதில் கைது செய்யப்பட்டுள்ள மாதவராவ் உள்ளிட்ட 6 பெயர்கள் மட்டுமே இடம்பெற்றதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் டிஜிபி உள்ளிட்ட மத்திய மாநில அரசு உயரதிகாரிகள் என வேறு யாருடைய பெயர்களும் அந்த குற்றப்பத்திரிகையில் இடம்பெறவில்லை. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று சென்னை சிபிஐ நீதிமன்றத்தின் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் பிழை திருத்திய குற்றப்பத்திரிகை இன்னும் தயாராகவில்லை, எனவே கூடுதல் கால அவகாசம் அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணை மார்ச் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.